ஹேஸ் இந்த ஸ்கிரீன்ல பாத்துருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பைத்தன்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கான கோடிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள்ல நமக்கு எத்தனை தடவை அந்த ஸ்டார் வேணுமோ அந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்க இடத்துல 10 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபார் லூப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, ரோஸ் +1. ஃபார் லூப் புரிந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்டார்டிங் வேல்யூ எப்பவுமே ஜீரோல ஸ்டார்ட் ஆகி என் வேல்யூ எப்பவுமே n-1 இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு மைனஸ் கம்மியா தான் இருக்கும். இந்த இடத்துல நான் 10 கொடுத்துருக்கல, அப்போ இதோட ரேஞ்ச் வந்து 1,9 தான் இருக்கும். சோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரோஸ் பிளஸ் 1. சோ அப்படி பாக்கும்போது 1,10 வரைக்கும் இருக்கும். இதுக்காக தான் நான் ரோஸ் பிளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ஸ்ட்ரிங்ல கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டார் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரைக்குமே இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். சோ இந்த கான்செப்ட் படி தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hey guys, இந்த வீடியோல இந்த ஸ்கிரீன்ல பாத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் தான் பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம n அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள்ல ஒரு நம்பர் அசியூம் பண்ணிக்கலாம். நான் 5 சொல்லி வச்சுக்கிறேன். சோ ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1. சோ அப்படின்னா 1 இருந்து 5 வரைக்கும் அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் ஒரு சின்ன கேப் கொடுத்துக்கிறேன், ஸ்டார் அது n-i டைம்ஸா இருக்கணும், பிளஸ் ஸ்டார் ஸ்டார் i. சோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுதா. சோ இது எப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட்ல ஒரு சின்ன கேப் வச்சுட்டு அந்த கேப் எத்தனை தடவை அப்படின்னா n-i, அதாவது என்னோட வேல்யூ 5 இந்த லூப்ல வந்து i ஓட வேல்யூ 1. சோ அப்போ 5-1 4 டைம்ஸ். சோ 4 டைம்ஸ் இந்த கேப் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும், பிளஸ் i ஓட வேல்யூ 1, அப்போ ஸ்டார் வந்து 1 டைம் பிரிண்ட் ஆகணும். சோ இதே மாதிரி ரிப்பீட் ஆகி தான் இந்த ஒரு பேட்டர்னை நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரியான அமேசிங்கான ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கிரேசி கோட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேக ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஸ்டார் பேட்டர்னை எப்படி பைத்தான்ல பண்ணலாம் சொல்லி பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல நம்ம ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 5, 0, -1. சோ பெருசுல இருந்து சின்னது போகணும் அப்படிங்கிறதுக்காக 5 இருந்து 0 இன்வெர்ஸ்ல எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல ஒரு கேப் கொடுத்துக்கிறேன், அந்த கேப் வந்து ஸ்டார் 5-i டைம்ஸ், பிளஸ் ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்டார் கொடுத்துக்கிறேன், அது i டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் சொல்லி சொல்லியிருக்கிறேன். சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து 5-i டைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட i வேல்யூ வந்து 5 இருக்குமா, அப்புறம் 5-5 0. சோ கேப் வந்து பிரிண்ட் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறமா பிளஸ்க்கு அப்புறமா ஸ்ட்ரிங்ல ஸ்டார் வந்து i டைம்ஸ், அதாவது 5 டைம்ஸ் இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து i ஓட வேல்யூ 4 இருக்குமா, அப்போ கேப் வந்து 5-4 அப்படின்னா 1 டைம், பிளஸ் ஸ்டார் வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிதான் இந்த ஸ்டார் பேட்டர்ன் நம்மளால பைத்தான்ல பண்ண முடியுது. இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா கிரேசி கோட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hey guys, இந்த வீடியோல இந்த ஸ்கிரீன்ல பாத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ரோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள்ல 5 அப்படிங்கக்கூடிய நம்பர் அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டார் வந்து லூப் ஆகி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் லூப்பே நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் பிளஸ் 1, 0, -1. அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் 0, i-1. சோ அதுக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆஃப் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா ஒரு பிரிண்ட் ஆஃப். சோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ரோஸ் அப்படிங்கிற இடத்துல 5 இருக்கா, சோ இந்த ஃபார் லூப்ல ரோஸ் பிளஸ் 1, அதாவது 5+1 அப்படின்னா 6. சோ 6, 0, -1. சோ அப்படி பாக்கும்போது 6, 5, 4, 3, 2, 1 அந்த ரேஞ்சில தான் எடுத்துக்கும். சோ இப்போ அந்த இடத்துல வந்து 6 இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா j லூப்ல போகும்போது 0, i-1. சோ அப்படி பாக்கும்போது i ஓட வேல்யூ வந்து 6 இருக்குமா. 6-1 அப்படின்னா 5 அர்த்தம், 0, 5 அப்படின்னு அர்த்தம். சோ இந்த கான்செப்ட் படி தான் அந்த பைத்தான்ல அந்த ஸ்டார் பேட்டர்ன் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுது.